நவகோள் மகிழ்ந்து நன்மை இழைத்திட வேண்டும். தெரியாததும் தெரிந்ததும். இப்போ நம்ம வாஸ்து வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டுருவோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதுக்கு டைட்டிலே பார்த்தீங்கன்னா எப்படி வைக்கலாம், வாஸ்துவும் வண்ணங்களும் வைக்கலாமா, இல்லை வண்ணங்களினால் வாழ்வில் வளர்ச்சி அப்படி வைக்கலாமா அப்படின்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின்லாம் போகும்போது எங்கேயோ ஒரு வீடை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலர் ஈஸ்மன் கலரில் ஒரு பெயிண்ட் அடிச்சு வச்சுருப்பாங்க. கேட்டால் அது வாஸ்துங்க அப்படின்னா, இந்த வாஸ்துவை பேஸ் பண்ணி வண்ணங்களை கொண்டானா, வண்ணங்கள்லாம் ரொம்ப நல்ல விஷயம், வண்ணங்கள்னால் நமக்கு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி, ஜென்ரல் வண்ணங்கள் பற்றியான ஒரு சின்ன விளக்கமும், அது மூலம் எந்த ராசிக்கு எந்த வண்ணம் சிறந்ததும் பற்றியும் நம்ம சொல்கிறோம். நீங்கள் இதை வச்சுக்கிட்டு அதே மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அதையும் பார்த்து பண்ணிக்கோங்க. வீட்டை நல்லபடியாக கட்டி முடிச்சிட்ட அப்புறம் அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது பெயிண்டிங். பெயிண்டிங்கிறது வந்து அழகுக்கு மட்டும் பண்ணலைங்க, வீடோட சேஃப்டி. இப்போ அதில் அட்வான்ஸ்லாம் வந்துருச்சு. நீங்கள் இன்ஜினியருக்கு படிச்சியா டாக்டருக்கு படிச்சியான்னு கேட்குற அளவுக்கு ஆட்லாம் வந்துருச்சு. ஏன்னா அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வைரஸ்லாம் வராமல் இருக்கிற அளவுக்கு சுவத்தில் பெயிண்ட் அடிக்கிற அளவுக்கு வந்தாச்சு. இது பெயிண்டிங்க, நான் இப்போ எந்த பெயிண்டிங் கம்பெனிங்க அட்வர்டைஸ் பண்ணலைங்க. ஆனால் இதே சமயத்தில் அந்த கலர் வந்து ப்ளீஸிங்காகவும் சூதிங்காகவும் இருக்கணும்னு சொல்லுவாங்க, நமக்கு மனசுக்கு இதமாகவும். அதே நேரத்தில் நமக்கு அது உகந்த கலராகவும் இருந்ததுன்னா இன்னொன்று எதுக்கு எதுக்கு, இப்போ படிக்கிற ரூமில் என்ன கலர் இருக்கணும், சாப்பிட்ற ரூமில் என்ன கலர் இருக்கணும்னு ஒரு சின்ன இது இருக்குல்ல, வீட்டில் லிவிங் ஹால்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு கலர் இருக்கணும். ஆக்சுவலி இந்த கலர் வந்து நீங்கள் வாஸ்துவை ஏன் கொண்டு வரீங்க முதல்ல அது கேட்டாங்க. சார் இந்த கலருக்கும் வாஸ்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? இந்த பஞ்சபூத தத்துவத்துக்கு ஒரு ஒரு கலர் இருக்குது, பஞ்சபூதத்துக்கு ஒரு ஒரு கலர், ஒரு ஒரு தத்துவத்துக்கு ஒரு கலர் இருக்குது. நீங்கள் இந்த வாஸ்துன்ற போது பஞ்சபூத தத்துவத்தை நம்ம கிளப் பண்ணி தான் ஆகும், அதோட கலந்தது தான் இது. இப்போ பூமி அது பஞ்சபூதத்தில் ரொம்ப முக்கியமான பொருள், இதுதான் வாஸ்துவோட பிரதானமே, இதை மெயின் பண்ணி தான் வாஸ்துவே, அது மேலே தான் நம்ம வீடு கட்டுறோம். ஆக்சுவலி இமூவபிள் ப்ராப்பர்ட்டி சொல்கிறோம், அது பூமியே ஒரு இமூவபிள், ஐயோ பூமியே ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இருந்தாலும் பரவாயில்லைங்க, பூமி வந்து மஞ்சள் நிறம். இப்போ நீர், ஆக்சுவலி நீர்னால் நம்ம என்னென்ன நீளமாக நினைக்கிறோம் அப்படின்னா, ஆனால் சில சமயம் போனீங்கன்னா பீச்சில் பார்த்தீங்கன்னா டார்க் பிளாக்காக இருக்கும். அதே மாதிரி ஆக்சுவலி நீரோட கலர் வந்து கருப்பு, காற்றோட கலர் வந்து வெள்ளை, ஆகாயத்தோட கலர் நீலம். ஆக்சுவலி கடலோட இது வந்து ரிஃப்ளெக்ஷனை பொண்ணு ஸ்கைலேருந்து கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க, கடலில் நீளமாக இருக்கிறதுக்கு காரணம் ஸ்கையும் சொல்லுவாங்க. இதே மாதிரி கடல்னால இப்போ நீங்கள் பீச் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு இடத்துல கருநீளமாக சேரும். அது அதே மாதிரி நெருப்புக்கு வந்து உங்களுக்கே தெரியும் சிவப்பு. இந்த இந்த பஞ்சபூதங்கள் தட்டம் தொடர்பு கொண்டதுனால நம்ம வீட்டில் அது ரிலேட்டடாக இந்த கலரை நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரி, இந்த வண்ணங்களால் நமக்கு ஏற்படும் குணங்கள் இதை பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு அப்புறம் ராசிக்குரிய கலரை சொல்கிறேன், சும்மா பார்த்துட்டு அப்புறம் எந்த ரூமுக்கு என்ன கலர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே உங்களோட விருப்பங்க. இது நான் இப்போ நமக்கு ஏற்படும் பச்சை வந்து பச்சை கலரை பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் சொல்கிறாங்க, பல் தேய்க்கும் போது பச்சையாக பாருங்கள். அதுவும் வயல் இந்த நெல் வளர்கிற பச்சை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க. இந்த நெல் விளைஞ்சி இருக்கிற பாருங்கள் பச்சை பச்சையர்னு இருக்கும், அது பார்த்தீங்கன்னா அமைதி தரும், கண்ணுக்கு குளிர்ச்சி அளிக்கும். சிகப்பு வீரம் தைரியம் சற்று ஆணவத்தை கூட்டி கொடுக்குற ஒரு கலர், சில நேரத்துக்கு வேண்டியிருக்குல்ல ஈகோ. அதனால் நீலம் மன அமைதியை தரும், ஆழ்ந்த சிந்தனையை தூண்டும். இது வந்து வெளியில் இந்த ராமர் ப்ளூன்னு ஒன்று சொல்லுவாங்க, லைட் ப்ளூ, எவ்வளோக்குள்ள ப்ளூ வந்து ப்ளசண்ட்டாக இருக்கோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு ஆழ்ந்த சிந்தனை தூக்கி கொடுக்கும். மஞ்சள், ஆக்சுவலி இந்த மஞ்சள் கலர் மங்களக்கரம்னு சொல்லுவாங்க, மஞ்சள் குங்குமம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த மஞ்சள் ஆன்மீகத்தில் எதுனா எது எதாவது கலந்துக்கே எதுவும் கூட மஞ்சள்னு எழுதுவாங்க. மஞ்சள் வந்து ஆன்மீகத்தை உயர்த்தி கொடுக்கும். அதே சமயத்தில் நம்ம ஒரு நான் ஒரு கடவுள் பற்றை வந்து கொடுக்கும். மஞ்சள்னாலும் நமக்கு ஒரு மங்களகரமான ஒரு எண்ணம் வந்துடும், அது ஒரு பெரிய வரம். வெள்ளை அதை பற்றி சொல்லவே வேணாம், அது எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மனதில் தூய எண்ணங்களை வளர்க்கும், எண்ணங்க தாங்க வாழ்க்கை. அது இந்த வராண்டா போர்டிகோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிர் பச்சையும் வெளிர் நீளமும் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹால் கூடத்துக்கு வந்து மஞ்சள் அல்லது வெள்ளை க்ரீம் கலர், ஆஃப் ஒயிட், நிறைய வீட்டில் க்ரீம் கலர் யூஸ் பண்ணுவாங்க. பூஜை அறை வெளிர் மஞ்சள் அல்லது வெள்ளை, வெள்ளை உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் வெள்ளை யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வெளிர் மஞ்சள். ஆஃபீஸ் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிர் பச்சை, அதாவது லைட் க்ரீன், டார்க் க்ரீன் வேணாங்க, லைட் க்ரீன். லைட் க்ரீன்லேயே உங்களுக்கு ஏதாவது ஷேடை மாற்றிக்கணும்னா அதை எடுத்துக்கோங்க. கிச்சன், கிச்சன் தாங்க ரொம்ப முக்கியம். லைட்டு இளஞ்சிவப்பு நிறம்னு சொல்கிறாங்க, சிவப்பு கலந்து அதிலே இப்போ மெருன் கூட ஒரு இளஞ்சிவப்பு நிறமாது, அது எது வேணால் நீங்கள் வச்சிங்க. சாப்பிடும் மறை வெளிர் பச்சை அல்லது வெளிர் நீளம், இல்லைனா இதில் கூட இந்த அருவி மறை சீனரி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். அருவி தண்ணி கொட்டுற மாதிரி, இல்லை ஒரு மலை மலைப்பகுதி அந்த மாதிரி ஒரு சீனரியை கூட நீங்கள் ஒட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறோம். படிக்கும் மறையிலையும் இதே மாதிரி நீங்கள் சரஸ்வதியை சீனரியை ஒட்டிக்கிறத விட இயற்கை கலந்த நேச்சுரல் சீனரியை ஒட்டிக்கினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படி சொல்கிறாங்க.
படுக்கும் அறைங்க ரொம்ப காமன், ரொம்ப காமனுங்க. நீங்கள் ஃப்ளோரசன்ட் கலரை யூஸ் பண்ணாதீங்க, லைட் ப்ளூங்க. ஏன்னா இதுதான் உங்களை சார்ஜ் பண்ணுறது, இதை வச்சு தான் நம்ம ஒரு ஒரு நாளையும் சிறப்பாக சீராக அலையிறது. அதனால் அந்த கலரை மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாதீங்க, லைட் ப்ளூ அப்படின்றது. இதே மாதிரி சாத்திரிய முறை பண்ணி நீங்கள் வாங்கின உங்கள் ராசிக்கெல்லாம் சில கல் கலர் சொல்லுவோம்ல, இந்த ராசி கல் சொல்கிற மாதிரி ராசிக்கு கலரும் சொல்கிறாங்க. இதில் இந்த குறிப்பு வந்து என்னென்னா, வீடு அப்படின்னு பார்த்தா கிரகம், அப்படி பார்த்தா கிரகலக்ஷ்மி உங்கள் மிஸ்ஸஸ் ராசியை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். கடன் வாங்குறது நீங்கள் தான், பத்திரம் உங்கள் பேரில் தான் இருக்குது, இஎம்ஐ நீங்கள் தான் கட்டுறீங்க, எல்லாம் நீங்கள் தான் இருந்தாலும், ஆனால் இந்த ஜோ இந்த கலர் ராசி வாஸ்து இது ரிலேட்டட் எல்லாமே, ஏன்னா கிரக பிரவேசம் பண்ணோன்னா உங்கள் வீட்டு அம்மா அதை வச்சு தான் பண்ணுவோம். இப்போ நான் சொல்கிற இந்த 12 ராசியும் அந்த வீட்டு அம்மாவுக்கு உகந்த ராசிக்கான கலர் தான் அப்படின்றத பண்ணிங்க. மேஷம் உங்களுக்கே தெரியும், சிவப்பு நிறமும் மஞ்சள் நிறமும், மஞ்சள் குங்குமும் மங்களகரமாக இருக்குங்க. ரிஷபம் அவங்களுக்கு வெள்ளையும் சந்தன கலரும், சந்தன கலரில் ஆஃப் ஒயிட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை உங்களுக்கு கேட்க வேணாம், சுக்கரனோட கலர். மிதுனம் பச்சை, கிளி பச்சையும் சிவப்பு, லேசான சிவப்பு, இல்லை மெருன் கூட எடுத்துக்கலாம். அதுமாதிரி கடகராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் லேசான ஆரஞ்சு கலர் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். சிம்மராசிக்காரருக்கு சிவப்பு, அதிகம் பளிச்சிடாத வெண்மை, வெண்மையில் கொஞ்சம் டைலூட் பண்ண வெண்மை, ஏன்னா ரொம்ப பிரைட் வேணாம் அவங்களுக்கு. ஆக்சுவலி இவங்களுக்கு ஒரு கோல்டு கலர் கூட சொல்லுவாங்க, கோல்டன் கலர் கூட இவங்களுக்கு எடுத்துக்கலாம். இருந்தாலும் அதை இன்னொருக்கு இதுக்கும் சொல்லுவோம் நாங்கள், தனுசுக்கும் சொல்லுவோம், இருந்தாலும் இவங்களுக்கும் அதை எடுத்துக்கலாம். துளாராசி கன்னி ராசிக்காரருக்கு பச்சை மஞ்சள் சிவப்பு மட்டும் வேணாங்க. கன்னி ராசிக்காரங்க தயவு செஞ்சு சிவப்பு எடுத்துக்காதீங்க. அடுத்தது துளாராசிக்காரருக்கு சந்தனமும், சந்தன கலர் ரொம்ப நல்லா இருக்கும், நீலம் ரொம்ப உகந்த கலர். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரருக்கு சிவப்பும் நீலமும், ஆக்சுவலி இவங்க யூஸ் பண்ணக்கூடாத கலர் பச்சை. கரெக்டாக புரிஞ்சுங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து சிவப்பு வேணாம்னு சொல்கிறோம், ஏன்னா அவங்க புதன், அது சிவப்பு வேணாம்னு சொல்கிறோம். இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறோம், சிவப்பு இவங்களுக்கு, அதனால் பச்சை வேணாம்னு சொல்கிறோம். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேணாம்னு சொல்கிறது இந்த ரெண்டு கலருக்கு தான் அதிகமாக சொல்லுவோம். தனுசு ராசிக்காரருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மஞ்சளும் நீலமும் கொஞ்சம் கோல்டு கோல்டு உணவுகளாக சொல்கிறோம். மகர ராசிக்காரி பார்த்தா நீலம் மஞ்சள் சந்தன கலர். ஏன்னா கும்பராசிக்காரருக்கு இந்த மண் கலர் சொல்லுவாங்க, செம்மண் கலராக வச்சுக்கலாம், இல்லை லைட் ப்ரௌன் லைட் மண் மண்ணோட கலரு கொஞ்சம், இல்லைன்னா டார்க் இந்த பொடி கலர் சொல்லுவாங்க, மூக்குப்பொடி கலர் சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மீனராசிக்காரருக்கு வெண்மை ரோஸ், இவங்களுக்கு மட்டும்தான் ரோஸ் யூஸ் ஆகும். பச்சை கலர் இவங்களும் கோல்டை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணலாம், ஏன்னா குருவோட ராசி. இந்த மேலே சொன்ன எல்லா கலரும் வீட்டோட பெண்களுக்கு மட்டுமே பொருந்தும், ஆண்களுக்கு அல்ல அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு, இந்த கலர் ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க், நம்ம இந்த மந்திர யந்திர தந்திரம் சொல்லும்போது இந்த கலரை கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணிட்டாலே பேர் பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுங்க. அதுவே பெரிய தந்திரம். தந்திரன்றதே எப்பயுமே நாங்கள் என்ன சொல்லுவோம், தன் திறன் அதான் தந்திரம், மனதின் திறன் மந்திரம், எண்ணின் திறன் நம்பர்ஸ் கேம், இதெல்லாம் சேர்ந்தால் எந்திரம். இந்த தந்திரன்றதில் இதை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணி இந்த பஞ்சபூதத்துக்கு ஈல்ட் ஆகிட்டீங்கன்னா சூப்பர் டூப்பர் தாங்க, வேற பரிகாரமே பண்ண வேணாம். நன்றிங்க, நல்லதே நடக்கும்.